சிம்பு வந்து என்னோட வயசு கம்மி, ஆனால் வந்து அவர் வந்து பேசுனது வந்து ரொம்ப பக்காவாக கரெக்டாக பண்புற இல்லாமல் நீட்டாக பேசியிருக்கார், பக்காவாக பேசியிருக்கார். ஆனால் கர்நாடக மக்களும் அவங்க நாங்களும் எங்களுக்கு இருந்து எந்த வித்தியாசம் இல்லாமல் நேற்று வந்து இன்றைக்கி 11ஆம் தேதின்னு சொல்லி தண்ணி கொடுக்க சொன்னதுக்கு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து வாழ்த்து, உங்களுக்கு எல்லாரையும் நான் தலை வணங்கி உங்களுக்கு பாதங்களை தொட்டு கும்பிட்றேன், ரொம்ப நன்றி. நீங்கள் நானும் வேறு இல்லை அப்படிங்கிறது தமிழ் மக்களும் கர்நாடக மக்களும் வேறு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிரூபித்ததுக்கு ரொம்ப நன்றி, கர்நாடக மக்களுக்கு ரொம்ப நன்றி. இது கூட நான் சொல்லக்கூடாது, கர்நாடக மக்கள்னு சொல்லக்கூடாது, மொத்தம் அனைவரும் மனிதாக மொத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப இந்திய மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப வணக்கம், நன்றி. உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிட்றேன். தண்ணி பற்றிய தயவுசெய்து பெருசியாக்காதீங்க, தயவுசெய்து கரெக்டாக முறையாக என்ன செய்யணுமோ அது கரெக்டாக வந்து அரசியல்வாதிகளும் சரி, நான் யாரும் அரசியல்வாதிகளும் தயவுசெய்து சொல்கிறேன்னு இதையும் தப்பாக நினைக்காங்க. தயவுசெய்து அரசியலில் உள்ளவங்க அவங்கள கூப்பிட்டு என்ன அழகாக பீட்டு நீட்டாக பேசி அதுக்கு உள்ளதை மட்டும் என்னமோ எந்த பாதிப்பு இல்லாமல் செய்யுங்க. கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, கோர்ட்டு கேஸாக நீங்கள் பார்க்காத கோர்ட்டு கேஸா, கேஸ் ஒன்று இன்றைக்கி தண்ணி வந்துடுமா, இன்றைக்கி எனக்கு சாக போகிறேன் எனக்கு தண்ணி வேணும், செத்ததுக்கு அப்புறம் தண்ணி எங்கே கொடுத்து என்னங்க பண்ண போகிறீங்க, எனக்கு இது கோர்ட்டுக்கு போய் என்னங்க பண்ண போகிறீங்க, தெரியாமல் கேட்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த கோர்ட்டு கேஸ் தெரியாதா, ஒருத்தவங்களுக்கும் தெரியும் கோர்ட்டு கேஸ்னால் சீக்கிரம் முடிஞ்சிருமா, ஒரு கேட்டு அதுக்கு அவசர வழக்குன்னு சொல்லி இதுக்கு 3 மாதம் அலையணும், அவசர வழக்குக்குன்னு சொல்லி போட்டு 3 மாதம் அலையணும், என்னங்க சார். ஐயா அம்மா தாயே நீங்கள் வந்து தயவு செய்து தண்ணீரை வந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆக்காதீங்க, தயவு செய்து நல்ல முறையாக வந்து அவங்க கன்னட மக்கள் நாங்கள் தமிழ்நாடு மக்கள் நாங்கள் நல்லா ஒத்துமையாக இருக்கோம், நீங்கள் அரசியல் பண்ணாமல் தயவு செய்து அவங்கவுங்க ஒதுங்கிக்கணும், கவர்மெண்ட்லேருந்து அவங்க அந்த அதிக உள்ள அதிகாரிகள் பேசி அவங்க முடிவு பண்ணட்டும், நீங்கள் வந்து பிரச்சனையை அரசியல் ஆக்காதீங்க. இதை கேட்டால் இந்த இத்தனை பேர் எதுக்குங்க போராட்டம் பண்ணுறீங்க, ஏங்க போராட்டம் பண்ணுறீங்க, தண்ணி இல்லாமல் என்னங்க இது ஊர், என்னங்க இது, இதான் விவசாயம் கேட்டால் விவசாயம் தாங்க கேட்டால் அதிமுக திமுக காங்கிரஸ் என்னங்க அரசியல், இது எதுக்குங்க அரசியல் வந்துச்சு, தண்ணி இல்லை நாங்கள் போராடினேன், நான் போய் கேட்குறேன் கர்நாடக மக்கள் நான் போய் தனிப்பட்ட மக்கள் நான் கேட்குறேன்ப்பா ஏப்பா எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு, அது ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலுக்கு சிம்பு சொல்லியிருக்காரு எல்லாம் தண்ணி கொடுங்க, இவ்வளோ பேர் தண்ணி கொடுத்து எந்த வன்முறையுமே இல்லையா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, அழகாக பேசியிருக்காங்க அழகாக தண்ணி கொடுத்துருக்காங்க, அப்புறம் யாருங்க ஏங்க நீங்கள் அரசியல்வாதி ஏங்க ஏங்க இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏங்க அரசியல்வாதி இந்த மாதிரி பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம அரசியல் பண்ணாதீங்க, தண்ணி விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க, இங்கே இந்த மின்சாரத்தை கட் பண்ணு அதை கட் பண்ணு இதை கட் பண்ணு இதை அதை ஓட்டாத இதை ஓட்டாத நாங்கள் ஒரு ஊர் மக்கள்லாம் அங்கே பாதிக்கிறோம், நீங்கள் பண்ணுற வேலைக்கு எங்கள் ஊர் மக்கள் பாதிக்குது, நீ அழகாக காரில் சொகுசாக நீ போயிடுவே பெரிய கொடி சொன்னால் நீங்கள் ஈஸியாக போயிடுறீங்க, நாங்கள் இல்லாத போட்டவங்க எப்படி போகிறது, சொத்துக்கு வழி இல்லாதவன் நாங்கள் இன்றைக்கி சம்பாதிச்சா தான் நாளைக்கு சாப்பாடு, இப்போ தண்ணி இல்லை, இப்போ எனக்கு தண்ணி இல்லை, கஷ்டப்படுறேன் பண்ண நான் விவசாயம் பண்ணிட்டேன், தண்ணி கீழே வந்தால் தான் தண்ணி வரமாட்டேங்குது, இந்த பாருங்க எனக்கு 3 ஏக்கர் போச்சு வயப்போ, 3 ஏக்கர் போச்சு எனக்கு நஷ்டம் எடுக்கிறப்பா, கேட்டால் இதெல்லாம் தேவை இல்லாமல் இன்சூரன்ஸ் வேறு பண்ணி வச்சுருக்கேன், அந்த இன்சூரன்ஸ் மூலமாக கேட்டால் இல்லையாம்மாங்க, ஏங்க அது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அரசியல் பண்ணவேணாம், அரசியல் இது பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செய்து தண்ணி விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க, எல்லோருமே ஒன்றா சேர்ந்து கரெக்டாக முறையாக என்ன செய்யணுமோ பேசி முடிவு பண்ணுங்கள், தயவு செய்து கோர்ட்டு கேஸுன்னு போனால் யாராக இருந்தாலும் கோபம் தான் வரும், நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா மேலே கேஸ் போடுறீங்க, இவன் நம்ம பேரில் எப்படா கேஸ் போட்டான் அப்படின்னு ஒத்து மாட்டோமா, இப்போ என் பேரில் நானும் இருக்கப்போ நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் என் மேலே கேஸ் போட்டால் நான் என்ன பண்ணுவேன், கோவம் போடுவேன், எதுக்குங்க அந்த கோர்ட்டு கேஸு, சிம்பு சொன்ன மாதிரி அழகாக நேராக போய் பேசுங்க, பேசி முடிவு நல்லா கரெக்டாக முறையாக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, அதை விட்டுட்டு சும்மா இது மாதிரிலாம் போனாங்க, தயவு செய்து எல்லாத்துக்கும் உங்களை இது தப்பாக பேசியிருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி கர்நாடகா மக்களுக்கும் சரி பேசி நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிங்க, உங்கள் காலை தொண்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.